இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஜாப் ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ factpay.io-ல நாம ட்ரானை எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, நம்மளோட யூசர் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம நேமு, இமெயில் ஐடி, அட்ரஸ், பாஸ்வேர்டு. ஆக்செப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஐம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணிட்டு சைன் அப் பண்ணணும். நம்ம மெயில் ஐடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த கோடை என்டர் பண்ணி முடிச்சு உடனே நமக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஆக்டிவேட் ஆன பிறகு வந்து நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளுடைய டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், யூசர் டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கும், ஃபேக்ட்பே டேஷ்போர்டுன்னு இருக்கும். நம்ம வந்து யூசர் டேஷ்போர்டில் போகலாம். முதல்ல இது வந்து எர்னிங்ஸ், இங்கே இருக்குது பாருங்கள், யூசர் டேஷ்போர்டு. இப்போ நான் யூசர் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். யூசர் டேஷ்போர்டில் கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் ஆப்ஷன் ஃபோர்த் பிளேஸில் இருக்குது, டெபாசிட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ ட்ரானை எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுன்னு இதில் தான் நம்ம போய் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே நிறைய காயின்ஸோடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பிட்காயின் எல்லா காயினுமே நம்ம ஏர்ன் பண்ணலாம், ஓன்லி ட்ரான் மட்டுமே இல்லை. இப்போ நான் வந்து ட்ரானை மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஏர்னில் போய் ஃபேக்ட் லிஸ்ட்டில் போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் பே ட்ரான் காயினுடைய அட்ரஸ் நான் காப்பி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிட்காயின் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், பிட்காயின் எத்திரியமெல்லாம். இப்போ நான் ட்ரானை கிளிக் பண்ணுறேன். ட்ரான் வந்து லாஸ்ட்டில் இருக்குது, இந்த சைடில் ரைட் சைடு லாஸ்ட்டில் இருக்குது. ட்ரான் கிளிக் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி வெப்சைட்லாம் நிறைய இருக்கும். இதில் வந்து நிறைய விசிட்ஸ் ப்ளஸ் லைக்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அந்த விசிட்டை அந்த வெப்சைட்டை போய் நம்ம வியூ பண்ணோம், விசிட் பண்ணோம். ஓகே, நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. விசிட் பண்ண உடனே நமக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ட்ரான் வேலட் அட்ரஸை, இப்போ நம்ம ஃபேக்ட் பேயில் என்ன அட்ரஸை காப்பி பண்ணணுமோ ஃபேக்ட் பேயில் இருக்கிற ட்ரான் காயினோட அட்ரஸ் தான் நம்ம இதில் போய் பேஸ்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபேக்ட் பேயில் என்ன ட்ரான் காயின் அட்ரஸ் காப்பி பண்ணணுமோ அந்த ட்ரான் காயின் அட்ரஸ்க்கு போய் இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி முடிச்சுன்னா கீழே வந்து லாகின் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ட்ரானில் போயாச்சு. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட் இப்போ நான் விசிட் பண்ணுறேன். விசிட் பண்ணி முடிச்சோடனே ட்ரான் வேலட் நான் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக ஒர்க்கு. ஸோ நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் காப்பி பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நான் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கீழே பார்த்தோம்னா லாகின் ஆப்ஷன் இருக்கும். லாகின் லாகினை கிளிக் பண்ணணும். இதில் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நமக்கு லாகின் கிளிக் பண்ணி முடிச்சுன்னா வெரிஃபிகேஷன் மாதிரி ஒரு லிங்க் வரும். இப்போது நம்ம ட்ரான் காயினோட அட்ரஸ் இருக்குது, 0.04 ட்ரான். இந்த லிங்கில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு. நாம் வந்து அந்த வெரிஃபிகேஷனை கரெக்டாக கிளியர் பண்ணணும், இல்லைன்னா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல மேலே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம மேட்சிங்காக வேர்ஸை செலக்ட் பண்ணணும். ஃபைனலாக வந்து ஐ எம் நாட் எ ரோபோட்டில் போயிட்டு கரெக்டாக ஓகே பண்ணணும். ஐ எம் நாட் நாட் எ ரோபோட் கிளிக் பண்ணி முடித்தோடனே அதில் டிக் விழுந்துடும், க்ரீன் கலர் டிக் விழுறோம். விழுந்த பிறகு கீழே வெரிஃபைன்னு இருக்கும், வெரிஃபை ஆகி முடித்தோடனே நமக்கு ட்ரான் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். அதாவது ஃபேக்ட் பேயில் இருக்கிற ட்ரான் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு, டிக் விழுந்துச்சு, கீழே வெரிஃபை கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே நம்ம ஃபேக்ட் பே டேஷ்போர்ட் பேலன்ஸு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, கட்டுறோம் பாருங்கள். பிஃபோர் ஆர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேலன்ஸ் வந்து 0.006 சம்திங் இருந்திருக்கும் ட்ரான் வேலெட்டில். ஓகே, க்ளைம் ஆகிடுச்சு. இப்போ நான் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன், ஃபேக்ட் பே டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ட்ரான் காயின் பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து 0.08 இருக்குது சம்திங். பிஃபோராக நான் காமிச்சிருந்த வேணால் நீங்கள் வீடியோ திரும்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். 0.068 சம்திங் இருக்கும். இப்போ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. நம்ம ட்ரான் மட்டும் இல்லை, பிட்காயின் எத்திரியும் எல்லாமே இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ட்ரான் காயினை இதில் நம்ம 100% இலவசமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. ட்ரான் மட்டும் இல்லை, எல்லா காயினுமே நம்ம ஏர்ன் பண்ணலாம், எல்லா கிரிப்டோ காயின்ஸும். ஸோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நாம் ஏர்ன் பண்ணி வச்சுக்கணுமா, ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரேட்டிங் போகும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் உங்களால் பெனிஃபிட் ஆவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.